அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தூர பார்வை நிகழ்ச்சியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. இந்த பயணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த பயணத்தில் அவர் செய்ய போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வந்து அமெரிக்காவிற்கு வந்து புறப்பட்டு போனார். இந்தியாவிலிருந்து அவர் அமெரிக்காவினுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது இரண்டு முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. ஒன்று, ஐநாவுடைய பொதுச்சபை கூட்டம், இது இயல்பு நடக்கிற ஒன்று தான். இன்னொன்று, குவாட், அதாவது நாற்கரக் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க, நான்கு நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு. அதில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அப்படின்னு நான்கு நாடுகள் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த இரண்டுலையுமே வந்து பங்கு பெறுவதற்காகத்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐநா பொதுச்சபை கூட்டம் அப்படிங்கிறது அமெரிக்காவின் பார்வையிலிருந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்க படைகள் பின்வாங்கி இருக்கிறாங்க. ஸோ உலகளவில் ஜோ பிடன் மீது ஒரு பார்வை உருவாகி இருக்கிறது, என்னென்னா இவர் கொஞ்சம் பயந்து பின்வாங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வை உருவாகி இருக்கிறது. ஸோ அந்த பார்வையை மழுங்கடிக்கணும், முனைமழுங்க செய்யணும் அப்படின்னா, இந்த கூட்டத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான நாடு, பலம் வாய்ந்த நாடு அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து அமெரிக்கா இருக்கிறாங்க. அதே போல தான் இந்த குவாட் அமைப்போம். இந்த குவாடு கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காணொலி காட்சி வாயிலாகவே வந்து கூட போட்டிருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இந்த குவாடு கூட்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை நேரில் அழைச்சி பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ஜோ பிடன். ஸோ அந்த அழைப்பினை ஏற்று தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரிலேயே வந்து போயிருக்கிறாங்க. ஸோ இந்த குவாடில் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு புவிசார் அரசியல் சார்ந்த ஒரு விஷயமாக தான் நாம் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. அமெரிக்க அதிபர் ஜோ பிடன், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஜப்பானுடைய பிரதமர் யோஷிஹிடே சுகா, ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஆகிய நான்கு பேரும் சேர்ந்து ரொம்ப முக்கியமான விவாதங்களில் முன்னெடுக்க போகிறாங்க. ஒன்று, இந்த COVID-19 தொற்றை வந்து எப்படி எதிர்கொள்வது, பருவநிலை மாற்றங்களை எப்படி எதிர்கொள்வது, சைபர் ஸ்பேஸ் பற்றியும் இதில் கூடுதலாக வந்து பேசுகிறதா இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. அதுதான் இந்தோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல், இந்த இரண்டு பெருங்கடலுமே பார்த்தீங்கன்னா யார் ஆதிக்கம் செலுத்துறது, யாருடைய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம், இந்த குவாட் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்களுக்கு இடையிலான இந்த இராணுவ பாதுகாப்பை அல்லது இராணுவ பகிர்வை மேற்கொள்வது. உதாரணத்திற்கு, இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்புனா அந்த இடத்துல ஜப்பான் சென்று உதவி செய்வது, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பாதுகாப்புனா அந்த இடத்துல இந்தியா போய் உதவி செய்கிறது, இப்படின்னு ஒரு கூட்டமைப்பு ஒரு பேச்சுவார்த்தை இன்னும் துவங்காமலேயே இருக்குது. ஸோ இந்த முறை அதற்கான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக துவங்கப்படும் அப்படின்னு தான் பேசப்படுது. இதே நேரத்தில் சைமல்டேனியஸாக இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய மூன்று நாடுகளும் சேர்ந்து ஆக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதாவது AUKUS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்கஸ் அப்படிங்கிறது இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து போட்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக பார்க்கப்படுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் தான். ஆனால் இந்த ஆக்கஸ் அப்படிங்கிறது எங்கே கவனக்குவிப்பை செஞ்சுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ பசிபிக் ரீஜனில் தான். ஸோ இந்தோ பசிபிக் ரீஜனில் அமெரிக்காவுடைய கவனக்குவிப்பும் வந்திருக்குது. அதே சமயம் பிரிட்டனுடைய பார்வையும் கொஞ்சம் மாறி இந்த பக்கத்தில் தங்களுடைய விஷயத்தை நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சி ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் உலக அரசியலை பேசக்கூடிய, புவிசார் அரசியலை கவனிக்கக்கூடிய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை நமக்கு நட்பு நாடாக இருந்தாலுமே கூட இலங்கையில் சீனாவினுடைய ஆதிக்கம் தொடர்ந்து அதிகமாகிட்டே வருது. ஸோ சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கைக்கு போகிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டுமே பாதிப்பு கிடையாது, உலக வல்லரசு நாடுகளில் ஒன்றான அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் நெருடலை கொடுக்கத்தான் செய்யுது. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, சீனாவினுடைய ஆதிக்கம் இந்தோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு இனியா நாமளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தான் இந்த ஆக்கஸ் ஒப்பந்தம் போடப்பட்டு அங்கே அமெரிக்காவினுடைய ஒரு ஆதிக்கமும் இருக்குது அப்படிங்கிறத நிலநாட்டக்கூடிய விதமாக இந்த விஷயத்தை அமெரிக்காவும் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஆக்கஸ் கூட்டணியை வந்து இந்தியாவும் சரி ஜப்பானும் சரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. என்னடா இது, குவாட்ல இருந்துக்கிட்டே ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் நெருடலை வந்து இந்தியாவும் ஜப்பானும் வெளிப்படுத்தியதாக நமக்கு தெரிய வருகிறது.
உடனடியாக இந்த விஷயத்தை நம்ம வந்து அமைதிப்படுத்தணும், எங்களுக்கும் இந்த விஷயத்தில் உடன்பாடு இருக்குது, உங்களை நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு இந்தியாவுக்கும் ஜப்பான் பிரதமர் அவர்களுக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் மற்றும் ஸ்காட் மோரிசன் ஆகிய இருவருமே தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்கிறாங்க. அதன் பிறகுதான் இந்த குவாடோட இந்த கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறவிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்கஸ் ஒப்பந்தம் கையெழுத்தான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நேரமாக இருக்குது. காரணம், ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்கா தன்னுடைய படைகளை பின்வாங்கிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய இருப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்குது இந்த ஆசிய பகுதியில். ஸோ இன்னொரு வகையில் நம்ம இங்கே வந்து இருப்பை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தின் காரணமாக, இந்த ஆக்கஸ் ஒப்பந்தத்தின் காரணமாக எந்த விதத்திலையும் குவாடுக்கு சிக்கல் வராது அப்படிங்கிறத உறுதியளிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும். ஸோ இந்தியா முதல் முறையாக அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் பதவியேற்ற பிறகு நேரடியாக போய் சந்திக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக மோடி போகிறாரு. பிகாஸ் எலெக்ஷனுக்கு பிஃபோராக கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பல விஷயங்களை வந்து மோடி இங்கேருந்து போய் அங்கே பேசிகிட்டே கூட வந்திருந்தார். ஸோ அதற்கு பிறகெல்லாம் இப்போ மோடி வந்து ஜோ பிடன் போய் சந்திக்கிறாரு அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக பார்க்கப்படுது. இன்னொரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பொருளாதார தடைகளை வந்து ஒரு சில நாடுகள் மேலே போடுவாங்க, கேட்ஸா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வச்சு. அந்த சட்டத்துக்குள்ளே இந்தியா இந்த ஆண்டு இறுதியில் ரஷ்யா கிட்டேருந்து S-400 அப்படிங்கிற ரக ஏவுகணையை வாங்க போகிறாங்க. அப்படி வாங்கும் பட்சத்தில் நீங்கள் எங்கள் மேலே இந்த கேட்ஸா அப்படிங்கிற பொருளாதார தடையை விதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தையும் ஒரு உடன்படிக்கையும் ஏற்படுத்துவதற்காகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பயணத்தை உடனடியாக மேற்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு பாதுகாப்புத்துறையிலேருந்து தகவல்கள் கிடச்சிருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அமெரிக்காவில் ஒரு தேவை இருக்குது. நம்ம S-400 ரக ஏவுகணையை வாங்கணும் அப்படின்னா எங்களுக்கு உங்களுடைய கேட்ஸா பொருளாதார தடையிலிருந்து விதிவிலக்கு கொடுங்க அப்படிங்கிறதையும் இந்தியா கேட்கணும், மோடி அவர்கள் கேட்க போயிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுடைய துணை தேவைப்படுது. காரணம், ஆப்கானிஸ்தான், சீனா, பாகிஸ்தான் அப்படின்னு ஒன்று சேர்ந்த ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை அவங்க மாறிடுவாங்க. ஸோ அதற்கான ஒரு தடையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா இந்தியாவின் துணை நமக்கு தேவை அப்படின்னு அமெரிக்காவும் விரும்புகிறது, அதை அமெரிக்காவும் செயல்படுத்த நினைக்கும் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடிகிறது, புரிஞ்சுக்க முடிகிறது. ஸோ இந்தியாவுக்கு அமெரிக்காவும் தேவை, அமெரிக்காவுக்கு இந்தியாவும் தேவை அப்படின்னு தான் புவிசார் அரசியல் வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த உறவு நிலை அப்படிங்கிறது எப்படி நீடிக்கப் போகிறது என்று. நன்றி.